வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி கற்க கசடர. 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் லெசன் 3 அல்ஜீப்ரா இயற்கணிதம் எக்ஸசைஸ் 3.17. 10ஆம் வகுப்பு கணித வீடியோக்களை தொடர்ந்து பெற்றிட சப்ஸ்கிரைப் செய்யவும். அனைவருக்கும் வணக்கம். 10th இப்போ நாம் படிக்க போகிறது மேட்ரிசஸ், அணிகள். பாருங்கள், இது வந்து ஒரு 3 எக்ஸசைஸ் இந்த கணக்கு இருக்குது. மேட்ரிசஸ் அணிகள் வரும், 3.17, 3.18, 3.19. இந்த 3 பயிற்சியிலிருந்து ஒரு 5 மார்க், ஒரு 2 மார்க்கு கேட்பாங்க. மொத்தம் 7 மார்க்ஸ் அணிகள்லேருந்து எளிமையாக எடுத்துடலாம். சரிங்களா, இப்போ அணிகள் பற்றிய கணக்குகள் எப்போதும் எளிமையாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், உடனே போடக்கூடியதாக இருக்கும், பெரிய அளவில் ஒன்றும் கஷ்டமே இருக்காது. இதில் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம தெளிவாக கற்றுக்கிட்டா போதும். இதில் சொல்கிறதெல்லாம் நல்லா கவனித்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுசாக பாருங்கள். அணிகளுக்கான பேசிக் தான் இந்த 3.17 கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் கூட்டல், கழித்தல், பெருக்கல் அதெல்லாம் அடுத்தடுத்த பயிற்சிகளில் வரும். பாருங்கள், ஃபஸ்ட் க்வெஸ்சன், இந்த மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல்டு அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் மேட்ரிக்ஸ் அணிகள். பாருங்கள், இதில் ஒரு பாக்ஸ் டைப்பில் செவ்வக வடிவில் இருக்கும். ரைட் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. செகண்டு, த ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ், இந்த அணியின் வரிசை என்ன. அடுத்து ரைட் த எலிமெண்ட்ஸ் A22, A23, A24, A34, A43, A44. இந்த எலிமெண்ட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணணும், எழுத வேண்டும். எப்படி எழுதுறதுன்றதை சொல்லித்தரேன். ஃபஸ்ட் ஆன்சர் எழுதுவதற்கு முன்னாடி ஒரு அணி கொடுத்துருக்காங்க இல்லையா, மேட்ரிசஸ், அதை அப்படியே எழுதிக்கிறேன். இதில் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனிச்சிக்கோங்க. இது எல்லாம் ரோஸ், பாருங்கள், கிடைமட்டம், ஹரிசான்டலாக இருக்கிறது ரோஸ். ரோஸ் அப்படின்னா ரோ, நிறைகள், நிறைன்னு சொல்லுவாங்க, ஒரு நிறைய நிறைன்னு சொல்லுவாங்க ரோ. இதெல்லாம் ரோ. வரிசையாக உட்காந்து இருக்கிறத எப்படி சொல்லுவோம், ரோன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அந்த வரிசை தான் ரோ. அதுக்கடுத்து வெர்டிக்கல், செங்குத்தாக இருப்பது. இதெல்லாம் இதற்கு பெயர் காலம். இது நிரல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. பாருங்க, காலம் எப்படி இருக்கும், காலம் பில்டிங் கட்டும்போது காலம் என்பது பில்லர், அதை குறிக்கும், அது அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதே போல் இதெல்லாம் காலம், ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் காலம், இப்படி கூட குறிச்சிக்கலாம். இதெல்லாம் ரோஸ். 1, இது தெரிஞ்சால் இது ரொம்ப முக்கியமானது. ரோஸ் அண்ட் காலம் கண்டுபிடிக்கணும். நிரல், நிறை. பாருங்கள், ஃபஸ்ட்டு நிறை, நிறை என்பது இந்த வரிசையில் இருக்கும், கிடைமட்டமாக இருக்கும். நிரல் அப்படின்னா செங்குத்தாக இருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்ன கேட்குறாங்க பாருங்கள், த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், உறுப்புகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப ஈஸி பாருங்கள், இதில் ஒரு 4 ரோஸ் இருக்குது, ரோஸ் 4 இருக்குது, காலம் 4 இருக்குது. அப்போ இதில் எத்தனை நம்பர் இருக்குது அப்படின்றது தான் கேள்வி. அப்போ 4 × 4, 4 × 4 = 16, 16 உறுப்புகளின் எண்ணிக்கை 16. அப்படியே முடிஞ்சு போச்சு கணக்கு. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஓவர். அதுக்கடுத்து செகண்ட் சப்டிவிஷன், ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இங்கே நல்லா கவனிக்கணும், ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த கணக்குகளில் இதை அடிக்கடி நம்ம பயன்படுத்துவோம். ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ்ன்னு கேட்டால் ஆர் இன்ட்டு சி, இதை ஞாபகம் வச்சுங்க, ஆர் இன்ட்டு சி, முதல்ல ஆர் தான் வர வேண்டும். இந்த கணக்கில் பிரச்சனை இல்லை, எதிர்வரும் கணக்குகளில் மாற்றம் இருக்கும், நிறைய ரோஸ் அதிகமாக இருக்கும், காலம் கம்மியாக இருக்கும், அது மாதிரியான கணக்குகளில் நல்ல ஞாபகம் வச்சுங்க, முதல்ல ஆர் போடணும். எத்தனை ஆர் இருக்குங்க, 4 ஆர்ஸ், 4 ரோஸ், 4 நிறைகள்,
அப்புறம் எத்தனை காலம் இருக்கு? அதுவும் நான்கு இருக்கு. அப்ப நாலு பெருக்கல் நாலு, ரோஸ் இன்ட்டு காலம், ஃபோர் இன்ட்டு ஃபோர். இதுதான் ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். தமிழில் அணியின் வரிசை அப்படின்னு சொல்லணும். அணியின் வரிசை ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. செகண்ட் சப்டிவிஷன் ஓவர். அடுத்து தேர்ட் சப்டிவிஷனில் இந்த உறுப்புகளை எல்லாம் கண்டுபிடிங்க. ஏ டூ டூ, ஏ டூ த்ரீ, ஏ டூ ஃபோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு உறுப்பையும் இப்படி தான் வரிசைப்படுத்துவோம். ஏ ஒன் ஒன், ஏ ஒன் டூ, ஏ ஒன் த்ரீ, ஏ ஒன் ஃபோர். அப்போ ரெண்டாவது வரிசையில் என்ன வரும்? ஏ டூ ஒன், ஏ டூ டூ, ஏ டூ த்ரீ, ஏ டூ ஃபோர். அதே மாதிரி இங்கே ஏ த்ரீ ஒன் வரும், ஏ த்ரீ டூ, ஏ த்ரீ த்ரீ, ஏ த்ரீ ஃபோர், இங்கே ஏ ஃபோர் ஒன் அண்ட் ஸோ ஆன், அது மாதிரி வரும். நீங்கள் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் முழுமையாக எழுதிக்கிறதும் செய்யலாம். இப்போ ஏ டூ டூ அப்படின்னா என்ன? இரண்டாவது வரிசையில் இரண்டாவது உறுப்பு, செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட். செகண்ட் ரோவில் செகண்ட் எலிமெண்ட் என்ன பாருங்கள். செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட் இதோ இருக்கு பாருங்கள். இதுதான் செகண்ட் ரோ செகண்ட் எலிமெண்ட், ரூட் செவன். அதுக்கடுத்து ஏ டூ த்ரீ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. செகண்ட் ரோவில் தேர்ட் எலிமெண்ட் இதோ இருக்கு, ரூட் த்ரீ பை டூ. பார்த்து எழுதணும், வேறு ஒன்றுமே இல்லை பாருங்கள். கணக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏ டூ ஃபோர் அப்படின்றது இதை பாருங்க, செகண்ட் ரோ ஃபோர்த் எலமெண்ட் ஃபைவ். இங்கே ஏ த்ரீ ஃபோர் கேட்குறாங்க, தேர்டு ரோவில் ஃபோர்த் எலமெண்ட் ஜீரோ. ஏ ஃபோர் த்ரீ கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு ஃபோர்த் ரோவில் தேர்ட் எலமெண்ட் மைனஸ் லெவன். ஏ ஃபோர் ஃபோர், ஸோ ஃபோர்த் ரோ ஃபோர்த் எலமெண்ட் ஒன். பார்த்து எழுதிடுவோம், அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஸோ இந்த கேள்வி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நல்ல பயிற்சி எடுக்கவும். இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரும். மற்றும் ஒரு இனிய சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.